வணக்கம். ஒரு மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை ஜூன் 13ஆம் தேதி பள்ளிகள் திறப்பு. அமைச்சர் அன்பில் மகேஷ் புய்யாமொழி அறிவிப்பு. +2 வகுப்புகள் ஜூன் 20ஆம் தேதி தொடக்கம். ஜூன் 27 முதல் +1 வகுப்புகள் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, நீலகிரி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிப்பு. முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபில் காங்கிரசிலிருந்து விலகல். மாநிலங்களவை தேர்தலில் சமாஜ்வாதி சார்பில் வேட்புமனு. சென்னை கோயம்பேடு சந்தைக்கு இன்று 700 டன் தக்காளி வரத்து. சில்லறை விற்பனையில் 1 கிலோ 60 ரூபாயாக விலை குறைந்தது. மாணவர்கள் இளைஞர்கள் மேம்பாட்டிற்கு தமிழக அரசு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். சென்னையில் இளைஞர் திறன் திருவிழாவை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. குற்றாலம் பேரூராட்சி தலைவர் பதவியை கைப்பற்றியது அதிமுக. திமுக உறுப்பினரின் ஆதரவுடன் வெற்றி. அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வு முறைகேடு வழக்கில் 87 பேர் ஆஜர். கடலூர் நீதிமன்றத்தில் விசாரணை 1 30ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இலங்கை நிதியமைச்சராக பொறுப்பேற்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே. அழைப்பு விடுத்த 2 நிராகரித்த நிலையில் முடிவு. ஒகேனக்கலில் பரிசல் இயக்க அருவியில் குளிக்க அனுமதி. நீர்வரத்து குறைந்ததை அடுத்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. உதகை மலர் கண்காட்சி மேலும் 1 வாரம் நீட்டிப்பு. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரிப்பால் நடவடிக்கை. சென்னை சென்ட்ரலில் காணாமல் போன 1.5 வயது குழந்தை அரை மணி நேரத்தில் மீட்பு. அலைந்து திரிந்த குழந்தையை சிசிடிவி உதவியுடன் கண்டுபிடித்த போலீசார். தமிழகத்தில் உள்ள 388 வட்டாரங்களில் இளைஞர் திறன் திருவிழா நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராணிமேரி கல்லூரியில் மகளிர் சுய உதவிக்குழுவினின் விற்பனை பொருட்கள் கண்காட்சி 5 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுய உதவிக்குழுக்களின் அரங்குகளை பார்வையிட்டு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து இளைஞர் திறன் திருவிழா என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. திறன் வளர்ப்பு பயிற்சி சேர்க்கை சான்றிதழ் மற்றும் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நான் முதல்வன் திட்டம் மூலம் ஆண்டிற்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய அளவிலான திறன் போட்டிகளில் தமிழ்நாடு முதன்முறையாக அதிக பதக்கங்களை வென்றிருப்பதாக கூறிய முதலமைச்சர், இளைஞர்களுக்காக திட்டங்களை செயல்படுத்துவதில் திராவிட மாடல் அரசு என்றும் முன்னோடியாக திகழும் என்றார். அனைவரும் நான் முதல்வன் திட்டத்தை தவறாது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். மேலும் பல புதிய திறன் மேம்பாட்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டின் திறன் மேம்பாட்டின் முதன்மை மாநிலமாக கிடைத்த அரசு உறுதி கொண்டிருக்கிறது. தமிழக இளைஞர்கள் அனைவரும் நான் முதல்வன் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வரத்து அதிகரிப்பால் சென்னையில் தக்காளியின் விலை படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தைக்கு ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தக்காளி விற்பனைக்கு வரும். இந்நிலையில் கோடை மழை காரணமாக கடந்த 2 வாரங்களாக தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டு வரத்து குறைந்தது. தற்போது மழை குறைந்துள்ளதால் கடந்த 2 நாட்களாக தக்காளியின் வரத்து அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. கோயம்பேடு சந்தையில் நேற்று முன்தினம் 500 டன்னாக இருந்த தக்காளி வரத்து நேற்று 600 டன்னாக அதிகரித்தது. இது இன்று மேலும் அதிகரித்து 700 டன்னாக இருக்கிறது. இதன் காரணமாக நேற்று மொத்த விலையில் 70 முதல் 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ தக்காளி இன்று 60 முதல் 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விலையில் 1 கிலோ தக்காளி 70 முதல் 80 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எல்லா பக்கமும் தமிழ்நாடுன்னு இல்லை, ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் மழை இல்லாதனால கொஞ்சம் சரக்குகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு.
அதனால விலை குறைய ஆரம்பிச்சு. தக்காளி வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி, நாங்கள் கொடுத்து வாங்கியிருக்கோம் 160, 180 அப்படிலாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்போ காசும் இல்லாத ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம். இப்போ பரவாயில்ல விலை, 70 ரூபா பரவாயில்ல. நாங்களாம் வந்து நடுத்தர மக்கள், இவ்வளோ விலையாக இருந்தால் எப்படி பண்ணுறதுன்னு தெரில. டெய்லி ஆட்டோ ஓட்டினா தான் எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் பொழப்பு. கிலோவே 70 ரூபாய் இருந்தால் மற்ற இதெல்லாம் எப்படி வாங்குறதுன்னு தெரில. கொஞ்சம் கவர்மெண்ட் இதை கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் எங்களை மாதிரி நடுத்தர மக்களுக்கு. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பேரூராட்சி தலைவர் தேர்தலில் திமுக ஆதரவுடன் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் பேரூராட்சியில் 8 வார்டுகள் உள்ளன. சமீபத்தில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 4 வார்டுகளில் அதிமுக, 4 வார்டுகளில் திமுக உறுப்பினர்கள் வெற்றி பெற்றனர். இதன் காரணமாக பேரூராட்சி தலைவர் பதவியை கைப்பற்ற திமுக அதிமுக இடையே கடுமையான போட்டி நிலவியது. அதே சமயம் பேரூராட்சி தலைவர் தேர்தல் 2 முறை நடைபெற போதும் அதிமுக உறுப்பினர்கள் 4 பேர் மட்டுமே பங்கேற்றனர். திமுக உறுப்பினர்கள் 4 பேர் பங்கேற்காததால் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தேர்தல் நடத்தும் அதிகாரி முத்து இளங்கோவன் தலைமையில் இன்று பேரூராட்சி தலைவர் தேர்தல் நடைபெற்றது. அதில் அதிமுக திமுக உறுப்பினர்கள் 8 பேரும் கலந்து கொண்டனர். 3வது வார்டு உறுப்பினர் குமார் பாண்டியன் திமுக சார்பில் பேரூராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். அதிமுக சார்பில் கணேஷ் தாமோதரன் போட்டியிட்டார். இதில் 2வது வார்டு உறுப்பினரான திமுகவைச் சேர்ந்த கோகிலா அதிமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்தார். இதனால் 5 வாக்குகள் பெற்ற கணேஷ் தாமோதரன் பேரூராட்சி மன்ற தலைவரானார். சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரிப்பு காரணமாக உதகை மலர் கண்காட்சி மேலும் 1 வாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. உதகையில் கோடை விழாவை முன்னிட்டு 124வது மலர் கண்காட்சி கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று இந்த மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இதற்காக 200க்கும் மேற்பட்ட வகையிலான 5 லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டன. மேலும் மலர் மாடங்களில் 35,000 பூந்தொட்டிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டன. இது தவிர மலர்களால் உருவாக்கப்பட்ட மனித உருவங்கள், பொம்மைகள், வேளாண் பல்கலைக்கழக முகப்பு தோற்றம் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சி நேற்றுடன் நிறைவு பெற இருந்த நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரிப்பு காரணமாக மேலும் 1 வாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இந்த கண்காட்சியை 110,000 அதிகமானோர் கண்டு ரசித்துள்ளனர். தமிழ்நாட்டில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை ஜூன் 13ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வழங்கப்படும் 23 வகையான சான்றிதழ்களை இணையதளம் மூலம் பெறும் திட்டத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். மேலும் 2022-23ஆம் கல்வியாண்டின் நாட்காட்டியையும் அவர் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை ஜூன் 13ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் ஜூன் 20ஆம் தேதி +2 வகுப்புகள் தொடங்கப்படும் எனவும் கூறினார். ஜூன் 27ஆம் தேதி 11ஆம் வகுப்புகள் தொடங்கும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். 13ஆம் தேதி வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு, அதே மாதிரி ஜூன் 20ஆம் தேதி வந்து 12ஆம் வகுப்பு, ஜூன் 27லேருந்து 11ஆம் வகுப்பு என்று இன்றைக்கு வந்து அதில் நம்ம நாட்காட்டிட்டு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு இந்த ஃபங்க்ஷன்னால நம்ம வந்து ஃபிசிக்கல் புக்காக காமிச்சுக்கோம். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்லைனில் நம்மகிட்ட வந்து குழந்தைங்களை பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் எக்ஸாம் எப்போ நம்ம பொது தேர்வு இருக்குதுங்கிறது முதற்கொண்டு, எப்பப்போ நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம் முதற்கொண்டு எல்லாமே அதில் வந்து இடம்பெற்று. தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், அடுத்த ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி +2 பொதுத் தேர்வுகள் தொடங்கும் எனவும் அறிவித்தார். அடுத்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும், ஏப்ரல் 3ஆம் தேதி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் தொடங்கும் எனவும் குறிப்பிட்டார். மேலும் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், அடுத்த கல்வியாண்டில் காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் நிச்சயம் நடத்தப்படும் என்றும், பாடங்களை முடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் சனிக்கிழமைகளிலும் பள்ளிகள் இயங்கும் எனவும் குறிப்பிட்டார். கண்டிப்பாக நடக்கும். நான் என்ன சொல்கிறேன், இந்த வருஷத்துலேருந்து நார்மல் ஸ்கூல்ஸ் எப்படியோ அந்த மாதிரி தான் நடக்கும். சனிக்கிழமை நம்ம வந்து போர்ஷனை கவர் பண்ணணும்னா கண்டிப்பாக சனிக்கிழமை நடக்கிறது. இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம். தொடர்வது விரைவுச் செய்திகள். எதிர்கட்சியாக சரிவர எதையும் செய்யவில்லை என்று அதிமுக குறித்து சசிகலா விமர்சனம் செய்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற அண்ணா தொழிற்சங்க தென்சென்னை மாவட்ட தலைவர் குணசேகரன் இல்ல திருமண விழாவில் சசிகலா பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுகவில் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இல்லாததால் அவர்களுக்கு யாரும் கட்டுப்படுவதில்லை என்று கூறினார். பல நேரங்களில்
பொதுவாக மக்களோட கருத்து எதுலையுமே அவங்க எதிர்கட்சியாக செயல்படலன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வரணும், உங்களை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட கருத்தாகவும் இருக்கு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் பயணம் மேற்கொள்ளவும் 7 நாட்களுக்கு பிறகு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் கடந்த வாரம் பெய்த கனமழை காரணமாக ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. 50,000 கன அடி வரை நீர்வரத்து இருந்த காரணத்தால் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டது. தற்போது மழை குறைந்து நீர்வரத்தும் குறைந்ததால் தடையை நீக்கி மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி உத்தரவிட்டுள்ளார். இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்த வழக்கில் 87 பேர் கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். 2014 அண்ணாமலை பல்கலைக்கழக தொலைதூரத்து கல்வி இயக்ககம் மூலம் நடத்தப்பட்ட இளங்கலை முதுகலை தேர்வில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணையை நடத்தினர். பின்னர் தமிழகம் முழுவதும் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பது தெரியவந்ததால் 2015 வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. அவர்கள் நடத்திய விசாரணையில் 20 ஆசிரியர்கள், 127 மாணவர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டு அனைவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த வழக்கு இன்று கடலூர் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது 87 பேர் ஆஜராக்கினர். வழக்கு மீதான விசாரணை அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் ஹரித்வாடா பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் மக்கள் அவதிக்காளாகியுள்ளனர். நாசிக் மாவட்டம் ஹரித்வாடா கிராமத்தில் கோடை காலத்தின் உச்சமாக வெயில் சுட்டரித்து வருகிறது. அங்குள்ள கிணறுகளில் தண்ணீர் அடிமட்டத்திற்கு சென்றுள்ளதால் குடிநீர் கிடைக்காமல் மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நீண்ட தூரம் நடந்து சென்று தண்ணீர் சேகரிக்க வேண்டியுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக தங்கள் கிராமத்து இளைஞர்களை திருமணம் செய்ய பக்கத்து ஊர்களைச் சேர்ந்த பெண்கள் தயக்கம் காட்டுவதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தவறவிடப்பட்ட 1.5 வயது ஆண் குழந்தை அரை மணி நேரத்தில் மீட்கப்பட்டது. விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த வினோத்குமார் லதா தம்பதியின் 1.5 வயது மகன் ருத்விக். இவர்கள் குடும்பத்துடன் திருப்பதி சென்றுவிட்டு மீண்டும் விசாகப்பட்டினம் செல்வதற்காக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளனர். அப்போது ருத்விக் திடீரென மாயமான நிலையில் பெற்றோர் ரயில்வே பாதுகாப்பு படை உதவியை நாடியுள்ளனர். இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் 30 நிமிடத்திற்குள் குழந்தையை மீட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைத்தனர். தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் 3ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் 3ஆம் தேதி காலை 10 மணி அளவில் கூட்டம் தொடங்கும் எனவும் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருமணத்துக்காக பெண் வீட்டிலிருந்து வரதட்சணை வாங்குவது பயனற்ற செயல் என பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் புதிதாக கட்டப்பட்ட மாணவியர் விடுதியை திறந்து வைத்து பேசிய அவர், தற்போதைய சமூக சூழலில் வரதட்சணை வாங்குவது மோசமான நடைமுறை என தெரிவித்துள்ளார். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்தால் குழந்தை பிறக்கும் என குறிப்பிட்ட அவர், ஒரு ஆணும் மற்றொரு ஆணும் திருமணம் செய்தால் என்ன நடந்துவிடப் போகிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூர் அருகே சார்ஜரில் இருந்து செல்போனை கழற்றிய போது மின்சாரம் தாக்கி 9 வயது சிறுவன் உயிரிழந்தார். சின்ன அல்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த செந்தில் பானுமதி தம்பதியின் மகன் கோபிநாத். கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்த கோபிநாத் கோடை விடுமுறைக்காக வேலூர் வந்துள்ளார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு பானுமதி தனது செல்போனை சார்ஜ் போட்டுள்ளார். அப்போது குளித்துவிட்டு வந்த கோபிநாத் ஈரக்கையுடன் செல்போனை சார்ஜரில் இருந்து கழற்றியிருக்கிறார். இதனால் மின்சாரம் பாய்ந்து மயங்கி விழுந்த அவரை பெற்றோர் உடனடியாக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு கோபிநாத்தை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். சந்தனக்கடத்தல் வீரப்பனின் அண்ணன் மாதையன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். கொலை வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்ட மாதையன் சேலம் மத்திய சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தார். நெஞ்சுவலி காரணமாக கடந்த 1ஆம் தேதி சேலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி மாதையன் உயிரிழந்தார். பங்குச்சந்தை பரிவர்த்தனைக்கு ஏற்படுத்திய நஷ்டத்துக்காக விதிக்கப்பட்ட 3 கோடியே 12 லட்சம் ரூபாயை திருப்பி செலுத்த தவறினால் மீண்டும் கைதாக வாய்ப்புள்ளதாக தேசிய பங்குச்சந்தையின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி சித்ரா ராமகிருஷ்ணாவை செபி எச்சரித்துள்ளது.
2013 ஆண்டு முதல் 2016 ஆண்டு வரை தேசிய பங்குச் சந்தையின் தலைமை செயல் அதிகாரியாக இருந்த சித்ரா ராமகிருஷ்ணா முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கடந்த மார்ச் 6 சிபிஐ அவரை கைது செய்தது. மேலும் பங்குச்சந்தையின் நஷ்டத்தை ஏற்படுத்தியதால் அவருக்கு செபி அமைப்பு 3,12,00,000 ரூபாய் அபராதம் விதித்தது. இதுவரை அபராதம் செலுத்தாததால் சித்ராவுக்கு செபி அமைப்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 15 நாட்களுக்குள் அபராத தொகையை செலுத்த தவறினால் வங்கிக் கணக்கு மற்றும் சொத்துக்கள் முடக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் நிதியமைச்சராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றார். கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அதிலிருந்து மீண்டு வர இலங்கை அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. நிதியமைச்சர் பதவிக்காக முன்னாள் நிதியமைச்சர் அலி ஷப்ரி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி செல்வா ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் அவர்களும் இருந்து எந்த பதிலும் வராததால் அதிபர் கோத்தபய ராஜபக்சே முன்னிலையில் நிதியமைச்சராக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றுக் கொண்டார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 2 நாட்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். நீலகிரி, கிருஷ்ணகிரி, கோவை, திருப்பத்தூர் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தருமபுரி, திண்டுக்கல், சேலம் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருச்சி, நாமக்கல், கன்னியாகுமரி, நெல்லையில் இன்று கனமழை பெய்யும் எனவும் தென்காசி, ஈரோடு, தேனி மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திண்டுக்கல்லில் நாளை கனமழை பெய்யும் எனவும் சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. அண்மைச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.